தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப மோசமான பின்புலத்திலிருந்து வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவின் அடையாளமாக மாறியிருக்கார் அப்படின்னா டி ராஜேந்தர் அவர்கள். உண்மையிலே தமிழ் சினிமாவுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஒருத்தர் வருவாங்க. அது ஸ்ரீதர்லேருந்து ஆரம்பித்து அதுமாரி வந்து இவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். வந்து மயிலாடுதுறையில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து எம்ஏ படித்து அந்த படிக்கும் பொழுது வந்து அந்த கல்லூரியில் வர ட்ரெயின், அவங்க ஊர்லேருந்து வர ட்ரெயினில் வந்து பாட்டு பாடி வர்றது, கதை சொல்லிக்கிட்டு வர்றது, இதில் வந்து ஒரு தனித்துவமான நபராக அவர் இருந்திருக்காரு. அவருடைய எண்ணம் முழுக்க வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனராக ஒரு புதுமையான ஒரு படைப்பு எடுத்து சாதிக்கணும் அப்படின்னு விஷயம் பெரியால ஒன்று அங்கேருந்தே அதை துவங்க ஆரம்பித்தார். அதை தாண்டி இவருக்கு அந்த அந்த ட்ரெயின்லேயே வர அந்த மெட்டு போட்டுன்னு வர்றது, அடுக்கு மொழி பேசுறது, அவருடைய படத்தில் பெரும் இன்னைக்கு எவர்கிரீனாக இருக்கிற கூடையில கருவாடு பாட்டு இருக்கீங்களா, அது கூட அங்கே பாடினது தான். அது கையிலேயே அந்த மெட்டு அமைக்கிறது தான் அவருடைய பெரிய பலமாக இருந்து